Thank you.
Oh,
أنا
அல்லறக்கிறது நாளைக்கு விடிஞ்சா பட்டம் தூட்டறோம் அம்மா எல்லா அரசர்களும் என்னுடைய கோட்டைக்கு வந்திருக்க அம்மா தஞ்சி தெரிந்த அரசர்களும் வருக 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 என்று பயம் செய்தார் பயம் செய்திச்சுட்டா உடனே பார்த்தாரு 56 அரசர்களும் சரி அடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சும்மா இருப்பாங்களா சரி இவனுடைய ஆட்சி போச்சு இன்னொரு ஆட்சி எப்படி வருதுன்னு பார்ப்போம் என் தலைமை ஆட்சி இல்ல சின்ன சிறு பிள்ளை அவன் அப்பாவுக்கு வயசாகி போச்சு இவன் எப்படி நாட்டு ஆளுவன் பார்க்கணும்னு இந்த 56 அரசர்களும் ஓடி வந்து சிம்மாசன மேடைகள் அமைத்து வல்லரக்கனை மஞ்சள் நீராட்டம் பண்ணி குளிப்பாட்டி நீராட்டி அமரபத்திரம் இணைந்து அவனுக்கு பட்டம் சூட்டுறாங்க பட்டம் சூட்ட கூட நேரம் எப்போ சரியா கரெக்டா 6:30 அறுக்கிறது ஆமா கரெக்டா மணி 6:30 அவனுக்கு பட்டத்தை சூட்டும் போது நேரம் கரெக்டா எத்தனை 6:30 ஆமா மாலை பொழுதாச்சு மயிருண்ட வேலையாச்சு அந்தி பொழுதாச்சு ஆதித்தன் மறைய போறான் ஆதித்தன் மறையக்கூடிய சமயத்துல இந்த 56 நாட்டு அரசர்கள் வந்து திருடத்தை தூக்கி அரக்க தலையில விட்டு வச்சாங்க இருடா நீங்க மொத்தமா கிரீடத்தை தூக்கி அரக்க தலைய வச்சாச்சு அவளுக்கு பட்டு அஞ்சு விட்டு நேரத்தில் இருந்து அந்த 56 தேசத்து அரசர்களுக்கும் என்ன வந்து தெரியுமா மக்கள் எல்லாம் தவிச்சு வாடி கொண்டிருக்கிறாங்க அடைய படுபாவி வல்லரக்கா கொஞ்சம் நல்லவங்களா நினைச்சு நாங்க ஒரு சிம்மாசனத்துல அமர வச்சு திருடத்தை தூக்கி வச்சோம் நீ ஆட்சி படுத்த அமுத்த நாள்ல இருந்து சாரமான பொடியெல்லாம் சரட புள்ளி தெளிக்கல
ஒருவேளை பல்புக்க பாத்தியா அப்படின்னு பாடி வசிச்சிருக்காங்க சரி பார்த்தா என்னன்னா ஏ மந்திரி வா வா நம்ம ஆட்சியில வந்து வருஷம் 12 ஆயிப்போச்சு இந்த 56 வருஷம் அரசுகளை பத்தி யாரு இது வரைக்கும் கப்பம் கட்டல காணிக்கு செலுத்தல பகுதி கொடுக்கல கப்பம் செலுத்தல அதனால நம்ம என்ன செய்யும் என்ன இப்பவே அவங்க பகுதி போட கட்டுவா இல்ல பகுதி போட கிஸ்தி போட வரி போட வட்டி போட எல்லாத்தையும் 56 வருஷம் அரசுகளும் வாங்கிட்டு வாங்கிட்டு உடனடியாக வாங்கி வா வல்லரக்கம் சொல்றா சரி அரசன் சொல்ல கூட மந்திரி சும்மா இருப்பானா ஆமா கேக்கணும் இல்ல அவனும் குட்டு குடுந்து ஓடி வந்து 56 அரசு திறந்து பகுதி போன கிஸ்தி போன கேட்கிறார்கள் ஏ மந்திரி வானம் இருக்கு கீழே பூமி இருக்கு மழை பெய்யுது உன் மன்னருக்கு எதுக்கு கப்பம் கொடுக்கணும் தர முடியாது வருஷம் 12 வருஷம் ஆச்சா நாடு காலம் எப்படி இருக்கு பாத்தீங்களா காஞ்சி கடை பறந்து கிடக்க பாவி நாங்க சாப்பாட்டுக்கு இன்னைக்கு என்ன செய்யுது நாளைக்கு என்ன செய்யுது மக்கள் எல்லாம் வாடி தூண்டி இருக்கும் பொழுது உன் மன்னனுக்கு எவ்வளவு திமுரு இருந்தா எங்கிட்ட பகுதி வேண்டும் சொல்லிருப்பான் மந்திரி உன் மன்னன் போய் நாங்க சொன்னு சொல்லு இனிமேல் உனக்கு பகுதி தர முடியாது கப்பம் கட்ட முடியாது உனக்கு தைரியம் இருக்குமாடா எட்டையில ரெடியா இருக்க சொல்லு போருக்கு சண்டை கொடி நாட்டினா யுத்த கொடி நாட்டினா அப்படி மந்திரியிடம் என்ன சொல்கிறான் தெரியுமா ஏ மந்திரியானவரே பகுதி போனங்க அந்த வந்தா கொடுக்க பகுதி போன வாங்கிட்டு வரும்போது நான் நினைச்சேன் நல்ல வேலை என் முது பெரிய கிரௌண்ட் விளக்கா இருக்கு இதுல ஒண்ணுதான் தரல என்னடா என் பேரை சொன்னியா உங்க பேரை சொல்லிட்டு போறது அதை எடுக்க போனாங்க அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில ஆண்டவனே என்னால வல்லறக்க அந்த உப்பரிக்கு மேல இருந்தா ஆண்டவன் என்றான் திருநீதி பூசாதவன் அவன் கலையில் மட்டும் அடிப்பான ஆண்டவனை பார்க்க வேண்டும்
Oh,
சங்கரனே நெளிந்து கொண்டு ஆமா சுவாமி ஊசி தவம் செய்ய போறான் எப்படி நீதா எப்படி என்ன ஊசியிலே ஒரு காலும் சந்தலகிலும் கால்கள் மேலும் கால் மேலும் வல்லரக ராசு மன்னனானவள் கடும் தவம் செய்தே வருகிறான் வருஷத்துல ஆச்சு பன்னெண்டு வருஷம் ஆச்சு ஏப்பா பன்னிரெண்டு வருட காலமாச்சு பாவி செய்த தவம் பன்னிரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கு அவன் செய்யக்கூடிய தவநிலை முக்தி பக்தி அடைந்து ஆதி கைலாசமலை வருகிறது அலங்கோலத்தோடு வருகிறது அதன் கைலாஜோ நானும் போக முடியாது நீனும் போக முடியாது இதான் நமக்கு ராத்திரி என்ன ராத்திரி சக்திக்கும் சிவனுக்கும் சிவன் ராத்திரி நீனும் போய் அரக்கன் அழைக்க முடியாது நானும் போக முடியாது சுவாமி எப்படியாவது அழைத்து வரம் கொடுக்கணுமே அதான் இருக்கிற மூத்த மகன் மூத்த மகன் முதற்கோட்டு நன்றி தேவன்
அவன வரவழைத்து அவன் மெல்ல நம்ம சொன்னது மாதிரி சொல்லி அழைச்சு வந்துடுவான் பகவான் சொல்லுக்கு மறுப்பு திருப்பாரா நந்தீஸ்வரன் குடுகுடுன்னு ஓடி வந்து அடியே
أنا أقول
மறுபடி உங்க நினைத்து தவ இருந்து வேண்டிய வரத்தை வாங்கி அதே பாலநாட்டில் மறுபடியும் அலையணும். எனக்கு அதனால ஒரு சிறிய வரம் வேணும். என்ன வரம் தெரியுமா? கடுகில இஞ்சிய அப்படி வரக்கூடிய தருணத்தில இந்த வல்லன் இருக்கிறான். அவன் என்ன செய்யறான் தெரியுமா? கடுகு சீரகம் பாக்குங்கிற இந்த வரம்ல எனக்கு ஒண்ணுமே தெரியப்பட்டக்க. நீ இருந்த தவமும் பெருசு, நீ கேட்கிற வரம் சிறுசு. இல்லப்பா, இந்த வரத்துடைய பெருமை என்ன, மகிமை என்ன? ஆண்டவா, நான் உள்ளபடி சொல்லணும்னா எனக்கு சத்திய பிரமாணம் நீங்க செஞ்சு தந்தா நான் கேட்ட வரத்தை உங்கள்ட்ட சொல்லுவேன். ஓ, அதுலயும் உனக்கு சத்தியம் தெரியுமா? என்ன வல்லறக்கா, நான் சத்தியம் தெரிகிறேன். ஆனா அந்த வரத்து நீ பெருமையாக மெதுவாக என்னோட பகவான் நடந்துடணும். எப்படி சத்தியம் தெரியும்? நீர் மட்டும் பண்ணக்கூடாது, உங்க மனைவி பார்வதி மேலையும் சத்தியம் பண்ணணும். அது மட்டும் கிடையாது, அந்த திருப்பார்கடையில வாசிஞ்சாரு திருமாலு அந்த கோபால கண்ணன் மேலையும் செய்யணும். அப்படி என் பகவான் என்ன செய்யறாருமா? சொல்லு போற போறைய பண்ண ஒரு காலத்திய
You're
தோட்டமாக உண்டு ஆண்டான் கரைகள் சிவபெருவாய் லிங்கமாக போய் மறந்திருக்கக்கூடிய தருணத்திலே அறக்கடவதை முடிக்க வேண்டும் என்று பெருமாள் கோபால கண்ணனை சிவபெருமான் நினைக்கிறார். மாயவர் கோபால கண்ணன் ஆயுர்வாதி பட்டணத்திலே பிறந்து அம்பா கோளாறு யசோதையாய் வயிற்றிலே வளர்ந்து அங்க கிருஷ்ண நீலை எல்லாம் முடித்து ஆடு மாட பத்திட்டு அப்படியே வாராரு. ஆமா, ஒரு வழிபடக்கூடிய நேரத்துல புன்ன மரத்துல அப்படியே தண்ணி காமிச்சு கூடு குட்டிகளெல்லாம் இப்படி மேல வைத்து அந்த ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அவர்தான் என் பெருமாள் கோபால புல்லாங்கல் எடுத்து வாசிக்கார். என்ன சொல்லி வாசிக்கிறாரு? Thank you.
أنت சொல்லும் போது அவருக்கு சும்மா இருப்பாரா இங்க இருக்க முடியுமா ஆஹா நம்மள காப்பாத்துக்கு மைத்திரன் கோபால கண்டு வந்திருக்கான் நம்ம மாப்பிள்ள வந்திருக்காரு ஏன்னு கேக்கணும் என்ன இந்த சம்பவம்லாம் எப்படி ஒரு வார்த்தை சொல்லி பாடணும்னா சரி அரக்கன் பிறந்ததுக்கு முன்னால நடந்து சொல்லுது ஆமா இவன் சாதாரணப்பட்ட வல்லரக்க அப்ப இது யாருக்கு தெரியும் இது யாருக்கு தெரியும் கண்ணன் கோபாலன தவிர யாருக்கும் தெரியாது தெரியாது அதுல இவன தொட்டு மெல்ல இறங்கி வந்தார் வந்தாரே மாப்பிளே இந்த வடக்கு முடியல இப்படி வந்து ஒளிஞ்சிருக்கிறான் என்ன நடந்தது யாரு நடந்தது அந்த ஒளிஞ்சி காரணம் என்ன என் தங்கச்சி பார்வதி எங்க கைலாசமே வெறும் ஜோடியா கிடக்குது மாப்பிள்ள பாதாள நாட்டு ஆண்டவர் கூட பத்மாசுரம் வல்ல வல்லரக்க படிவாரி என்கிட்ட வரத்தை கட்டான் நானும் வாரவதி அறியாம தூண்டு வரலுக்கு சொடிக்க வரம் கொடுத்துட்டேன் கொடுத்த வரத்தை வாங்கி அப்படி போனானா உடனே ரிட்டர்ன் வந்துட்டான் ரிட்டர்ன் வந்து எப்படி வரா வேற நீட்டிக்கிட்டே வரா நம்ம கொடுத்த வரமும் சாதாரணம் இல்ல நீட்டுதான் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவான் அவனுக்கு பயந்து இந்த வனத்துல இருந்து ஒளிஞ்சிட்ட மாப்பிள்ள நல்ல நேரத்துக்கு எனக்கு ஆபத்துக்கு நீர் தான் துணைவன் கை கொடுத்து வரவனு மாப்பிள்ள ஆமா மாப்பிள்ள பிள்ளை கடி சோறு கேட்டா சொல்லாம மரியாதை புட்டுக்கு போய் சேர்ந்த பெரும்பால் அடிபட்ட கல்லூரலை கட்டி கண்ணனையை கைப்பிடியாக பிடிச்சு அடிபட்டார்கள் மத்தால குறைந்து கொண்டு மண்டையில கூட்டினார்கள் கோபிப்பார்கள் ஆமா பெண்கள் கையால அடிபட்டது உங்களுக்கு வெக்கம் இல்லையா குத்துவரம் இல்லையா மாப்பிள நான் அரக்கனை கொள்வதற்கு என்ன கல்லூரில கட்டுப்பட்டா மத்தால அடிபடுத்தா கைப்பிடிச்சிருந்தோம்னு சொல்லியாரு சரி என்ன எப்படும் ஆடு மாடுனாங்க மேயுது அரக்க வந்து கொண்டாடிஞ்சிருந்தான் நீ அவளை கொண்டாடிச்சிருந்தான் என்ன ஆள விட்டா தெரியும் மாப்பிள்ளை அப்படிலாம் சொல்லக்கூடாது மைத்திரன் தலையிருந்தா மலையேறி பிழைக்கிறான் 300 வருஷம் இருக்கலாம் சரி அரக்கே என்ன வந்து சம்பாரம் செஞ்சுட்டோம்னா சரி உங்களுடைய தங்கச்சியினுடைய நிலைமையை பாரு இப்ப என்ன எப்படியாவது கண்ணன் சொல்ல கண்ணனுக்கு மனம் இறங்கியது எத்தன் துடிக்குமா பத்தம் துடிக்குமா ஏல கண்ணனுக்கு உடம்புறந்தால் பார்வதி நம்ம தங்கச்சிக்கு இப்படி ஒரு ஆபத்தான நிலைமை வந்துடக்கூடாது என்று நம்ம தானே கை கொடுத்தோம் அரக்க நம்மள கொண்டாந்துதான் இல்ல நம்ம அவளை கொண்டாந்துதான் ரெண்டுல ஒண்ணு காலி என்று வல்லரக்கனை கொள்வதற்காகவே வருவாள் மாய கோபால கண்ணனான் அவள் வடிவம் கொண்டு வருமா Yeah, 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 y
பரிணாமத்தை அவதாரம் கொண்டு வருகிறார். காலகட்டத்தில் வந்திருக்க கூடிய தருணத்தில் பார்த்தாலும் வல்லரக்கன் இவ்வளவு பெரிய காலகட்டத்தில் ஒரு சலகின் சத்தத்தை ஒளியே காது கொடுத்து கேட்டான். பெருமாள் வரக்கூடிய சத்தம் வல்ல அரக்கனுக்கு காதிலே கேட்டது. திடுக்கிட்டு கண்மணித்தான். இவ்வளவு பெரிய ஆள் இல்லாத அத்துவான காலகட்டத்தில் நீ இப்படி அலங்கோலமாக நிற்கக்கூடிய விவரம் என்னம்மா? உன் ஊர் என்ன? உன் பேர் என்ன? எதுக்காக இந்த காலகட்டத்தில் வந்து நிற்க? ஏய் வல்லரக்கா, அதெல்லாம் சொல்லணும்னா என் கதையை கேட்டா புல்லும் புறாவும் தண்ணி குடிக்காதுப்பா. என் கதையை கேட்டா சொக்கன் அவரு கொண்டு ரெண்டாவது மாலையை கொடுத்தார். ஹலோ, முனியசாமியுடைய ஆலயத்தில் இப்பொழுது சாஸ்தா பிறந்து பூஜை நடக்கக்கூடிய காரணத்தினால் மேல கலைஞர்கள், மகட கலைஞர்கள், வானவெட்டுக்காரர்கள் தயார் நிலையில் இருக்கும்படி விழா கம்பீர் அழைக்கிறார்கள். இப்பொழுது சாஸ்தா பிறந்து பூஜை நடக்கக்கூடிய காரணத்தினால் மேல கலைஞர்கள் மகட கலைஞர்கள் ஆலயத்துக்கு வரும்படி விழா கம்பீர்கள் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறார்கள். அரக்கா, இந்த மாதிரி என் தங்கச்சியை எட்டு பேரு எல்லா இடத்துலயும் கொடுத்துட்டு இந்த மதுரையில வரக்கூடிய சொக்கனுக்கு எங்க அப்பா ரெண்டாவது மாமாலை எட்டு கொடுத்தாரு. மாப்பிள்ள கிடைக்காம கொடுத்தாரு. அவன் சொக்கனுக்கு சத்தியம் சொக்க முன்னாட்டி அப்படி சொல்லுக்கு எனங்க. சொக்கனுக்கு சத்தியம் சொக்க மாட்டி பெட்டி சொல்றாங்கல்ல, அது அப்படி இல்லையா? சொக்கனுக்கு சக்தி அழகு, சொக்கனு கொண்டாடி பக்தி அழகு. அந்த சக்தியும் பக்தியும் தான் பொட்டி சட்டியும் மாத்திட்டாங்க. ஆமா, நாக்கு நெடுநாக்கா இருந்தா அது இழுத்து போவோம். இது படப்படாதுனால உள்ள போயிட்டு நாக்கு கட்ட என்று எங்க அப்பா இந்த மதுரை வாழக்கூடிய சொக்கருக்கு ரெண்டாம் மாலை விடுத்தாரு. நான் போன திங்கம கல்யாணம், இந்த திங்கம போராட்டம் பண்ணி என் வீட்டுக்கு போறேன். அம்மா, உன் அழகு இருக்கு அழகுக்கு, உன் புருஷனுக்கு உனக்கு சண்டையா? என்ன சண்டை? என்ன அரக்கா போனா எங்க அத்தா என் மாமியா என் கணவர் மூணே நாலு தான். மூணே நாள்ல எங்க மாமியா என்ன கிட்ட வேலைக்கு வந்தா வந்துட்டு எனக்கு கோபம், முடிய பிடிச்சு இழுத்து வெளியே போட்டேன் மாமியால. ஆமா, அவளுக்கு எனக்கு இத்தனை நடந்து சண்டை. நாலாம் நேரத்து என் மாமனாரோட சண்டை. அஞ்சாம் நேரத்து என் குழந்தை கூட சண்டை. நல்ல மையம்தான், சண்டைக்கு வந்தா விட முடியுமா? ஆறாம் நேரத்து அடுத்து விட்டு அம்புச்சத்தோட சண்டை. ஆமா, ஏழாம் நாட்டு எழுத்து வீட்டுக்காரோட சண்டை. ஆமா, எட்டாம் நாட்டு சண்டை போடுறதுக்கு ஆள் இல்ல. என்ன செஞ்ச தெரியுமா? நாலு மூக்கு சந்திக்கு வந்தேன், மூணு கல்ல அடுப்பு தூக்கி வச்சேன், வட்டல தூக்கி உருளியை தூக்கி வச்சேன். இந்த ஊர்ல நடக்கிற கல்லு மண் இதெல்லாம் போட்டு கடப்படா கடப்படா கடப்படான்னு போட்டு வரத்தேன். ஒரு கிளை வந்தா அம்மா வாழக்கூடிய வாவரசி, இந்த ஊர் மக்கள் எல்லோரும் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இப்படி வாழக்கூடிய வாவரசி முச்சதியில வந்து இப்படி கல்லையும் மண்ணையும் போட்டு வெறுகிறது வரிக்கிய அப்படின்னு இந்த பாட்டி சொன்னதுதான் தோஷம். என்ன கேட்டா சொன்னா, கிளவி கல்லி மண்ணையும் போட்டு வரக்க தாலிய போட்டா வரப்ப அப்படின்ட்டு பார்த்தாரு சொர்க்கநாதன். எடுத்தான் தடி கம்ப, அடிச்சான் விளாக்கூட எலும்ப, ஒரே அடி பூர சைட் அடி, ஒரு அடிக்கு ரெண்டு தழும்பு விழுந்தது. ஆமா, எம் பெருமாள் கோவால கண்ணன் புருஷனோடு சண்டையிட்டு நான் பிறந்த வீடு போகும்போது போல வந்து வழிமுறைக்கே வல்லரக்கா. எம்மா மோகினி,
தாத்தோடு நீ போகாத. என்னோட என் அரண்மனைக்கு வா. நம்ம நம்ம ரெண்டு பேரும் ஓடிகால இருந்து வாழலாம். எட்டு பேரும் கட்டலாம், ஒடி கட்டி வாழலாம். அதக்கா உன்னையோட அரண்மனை கூப்பிடுதிய, உனக்கு எதுவும் ஆயிருக்கா? எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஆயிருக்கு. ஒன்னே ஒண்ணு, ஒரு தரம் கட்டவனுக்கு உரியல சாப்பாடு, ரெண்டு தரம் கட்டவனுக்கு இடுப்புல சாப்பாடு, ஆமா மூணு தரம் கட்டவனுக்கு அங்கதான் வரும். உனக்கு ஒரு குண்டு அடிச்சு வாழ்வதற்கு எப்படி காட்டுல வந்து பயந்து போய் உடக்கிய? ஆமா நீ என்னையும் கெட்டி அரண்மனையில கொண்டு விட்டு நாளைக்கு ஒரு காலத்துல என்னையும் காட்டி ஒரு இப்படி ஒரு அழகு பெண்ணு வந்துட்டா என்ன அத்தாந்த இடத்துல விட்டுருவே? இப்பமே செங்க சொல்லி செங்கமால கொண்டு வச்சுட்டா உனக்கு என்ன தெரியும்? சாம்பலோட சாம்பல் ஆயிருப்பா. அப்பதான் வந்து பார்த்தாரு மாயவன். ஆகா அரக்க நம்ம வலையில வசமா சிக்கிக்கிட்டான். இந்த நேரத்தோட விட்டா இனிமோட கொல்ல முடியாது. ஆமா அதனால ஜீவனார் கொடுத்த வரத்தை மறந்து நம்ம மேல ஆசை வச்சுட்டோம்ல, உங்களுக்கு இப்பவுமே சோரே பிடிக்கணும். சரி வளரக்கா ஒண்ணும் இல்ல, பயப்படாத. உங்களோட நான் இருந்து வாழ்றதுக்கு எனக்கு சம்மதம். ஆனா ஒரு சின்ன வேலை செய்யணும். என்ன செய்யணும்? நீ குளிச்சோ 12 வருஷம் ஆச்சு. ஆனா ஓடுபதே சத்தா சமுத்திரம். அந்த தாகத்துல போய் முங்கி முழுகி வந்து ஹலோ மேலக்காரர்கள் மகளக்காரர்கள் சாத்தா பிறக்கப்படி இருக்கும் காரணத்தினால் இப்பவே கல்யாணம் சம்மதம். அரக்கடைக்கு இது சொல்ல போறமா? ஓடுனா ஓடுகிற கெங்கலை முங்குனா முங்குனது ஒரு நிக்க போயிட்டு முகத்தை ஏற்று பார்க்கான். அப்ப அவனுக்கு முதுகு கூட நினைக்கிற ஒரு பக்கம் சுவாமி பிடிக்கிறேன். காக்கா முங்க போடாத, முங்குதே முங்குது. அடையு குளிப்பு மூணு முங்கு உருப்படியா முங்கிது. ரெண்டு வல்லறக்க முங்கு நான் முழுங்கி நான் முகத்தை ஏறிட்டு பார்த்து அப்படியே திரையில கரை ஏறி வந்து திருநீரை பெசிந்து மூன்று தடவை தலையை சுற்றி நெற்றியில திலக விட்டான். அரக்கனுடைய சிறசானது ஆயிரம் சுக்காக நொறுங்கி அலைகளிலே போய் விழுந்தது. அரக்கனை கொன்றார் என் பெருமாள் கோபால கண்டன். அத்தா கிட்ட வந்து அத்தா கைலாசம் போலாம் போலாம் போலாம், இங்க கொடுத்த வரத்துக்கு நான் அப்படி மோகனி அவதாரம் எடுத்து அரக்கடி கொண்டுட்டேன். இங்க பயம் இல்லாம போகத்தா யாரு வரத கடலு பொசுக்கு பொசுக்கு அவுத்து கொடுத்துட்டேன். ரொம்ப நாள் எனக்கு பெரிய சேரமா இருக்க. பெருமாளே ஆமா அரக்கரை கொண்டு சொன்னாரு, எந்த சிறுவத்துல போய் கொண்டாரு? அந்த சுருபத்தை எடுத்தபடா உங்களாலே பொறுக்க முடியாது. அப்படி சிவனார் சொல்ல பொறுப்பேன் என்று சிவனார் சொல்ல மாயம் என்று என் பெருமாள் கோபால கண்ணனானவள் அரக்கடை கொண்ட சுருபத்தில் இருந்து பல மடங்கு எடுக்க எடுத்தார்ல சிவனாருக்கு மனம் பொறுக்க முடியல. பெருமாள் வந்து ஓடி சிக்கு வந்து கட்டி பிடித்தாரு. கட்டி பிடித்து அன்புருக மனபுருக ஆசை புருகம் கரை புருக அப்படி விந்தானது பூமியிலே விழுந்திடுமா? விழுந்த விந்திய பூமியிலே விட்டோமானால் பூமி பொறுக்காது.
ஆகாய் இதில் விட்டோனால் ஆகாய் அணி பொறுக்க மாட்டாள் என்று ஒழுகிய விந்த இரு கரந்தீரால் ஏந்தி இரு பாறையிலே கொண்டு வைக்க காரை பலவுபட்டு அதில் யார் யாரும் பிறக்கிறீங்களா ஐயனா 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 ஐயன